வணக்கம் அக்கா எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு வந்து அன்னையர் தினம். எனக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள் காலையில் 4 மணியிலிருந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய அத்துணை குழந்தைகளுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை மனதார ஏற்றுக்கிறேன். உங்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் தங்குங்களா. அன்னையர் தினத்தன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் நான் வந்து வாழ்த்து சொல்லணும். அதற்கு முன்பாக சில என்னுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான நபர்களுக்கு, அதாவது நபர்கள்னு சொல்லக்கூடாது, ஒரு என்னோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாகி போன தாய்மார்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும், வாழ்த்து சொல்லணும். அதாவது சிவபெருமான் என்னதான் மக்களை வந்து ஒரு கர்மாக்கள்னால அவங்களுடைய கர்மாக்கள் என்னவோ அதுபடி படைச்சிருந்தாலும், அந்த கர்மாக்களின்படி நான் என்னோடய பிள்ளைங்களை நான் கஷ்டப்பட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தாய் ஆதி பராசக்தி இந்த உலகத்தில் 1000 அவதாரம் இல்லை, கோடி அவதாரங்கள் எடுத்து மக்களினுடைய துன்பங்களை குறைக்கும் தாயாக எத்தனையோ பிறப்பு எடுத்து எத்தனையோ அவதாரங்களில் இன்றைக்கி மக்களை கண்கலங்காமல் பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தாய் ஆதி பராசக்தி எல்லா அவதாரங்களுக்கும் என் சிரம் தாழ்ந்து தரம் தாழ்ந்து முதல்ல அவங்களுக்கு இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களை மனமாற தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய தாய்களினுடைய சக்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் நன்மையை பயக்கும் என்று சொல்லிட்டு, அடுத்து என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக அமெரிக்காவிலிருந்து அம்மா ஜெயஸ்ரீ அம்மா வந்து என்னை பார்த்ததில்லை, என் கூட பேசாத போது கூட கோவிலில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட பேசும்போதே நாகச்சந்திரா அம்மாவை நான் தத்தெடுத்திருக்கேன், நாகச்சந்திரா என்னுடைய குழந்த, என்னோட பிள்ளை எப்பயும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் நல்லா இருக்கணும்னு அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு என்னை வாழ்த்திட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தாய் ஜெயஸ்ரீ அம்மா அவங்களுக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அம்மா. அதே போல் வெங்கடாஜலபுரம், இந்த வெங்கடாஜலபுரத்தில் ரொம்ப வந்து ஒரு காட்டுக்குள்ளே நான் வந்து உட்கார்ந்த அந்த தருணத்தில் என் தோள் தொட்டு என் கைப்பிடிச்சு நான் இருக்கேன் தங்கம் நீ கவலைப்படாதன்னு சொல்லி எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் சமைச்சு கொடுத்து என்னை பார்த்துக்கிட்டாங்க ஆண்டாள் அம்மா. அம்மா பற்றி யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு நெஞ்செல்லாம் அடைக்கும், கண்ணெல்லாம் கலங்கும். ஏன் அப்படின்னா அம்மா இன்னைக்கு உயிரோடு இல்லை, சமீபத்தில் கொரோனா டயத்தில் தான் அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க உடல்ல அளவில் என்னை விட்டு போயிருக்கலாம், ஆனால் அவங்களுடைய உயிரும் ஆன்மாவும் எப்பவும் என் கூடவே இருந்து எனக்கு நிறைய அருளாசிகளை அள்ளி கொடுத்துட்ருக்காங்க, அதை என்னால் உணர முடியுது. ஆண்டாளம்மா அவர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அதே போல் இப்போது சுலோச்சனா அம்மா பண்ருட்டியிலிருந்து முருகனப்பா இந்த ரெண்டு பேருக்குமே வந்து எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு என்னோட குழந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் உணரும்போது தான் அதனுடைய பலன் தெரியும். அந்த வகையில் சுலோச்சனா அம்மா முருகனப்பா ரெண்டு பேருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அப்புறம் முக்கியமாக சென்னையில் இருக்கக்கூடிய ஆனந்தி சிவகுமார் அம்மா, அம்மா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அணுவணுவாக என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் முகம் எப்படி இருக்குது உடல்நிலை முடியலையா என்ன ஏதுன்னு ஒவ்வொரு செகண்டும் என்னை கண்காணித்து எனக்கான எல்லா நல்லது கெட்டதுலேயும் பங்கெடுத்துட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணு நீ நல்லா இருக்கணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய தாய் ஆனந்தி சிவகுமார் அம்மா அவங்க, அவங்களுக்கு என்னுடைய மனதார அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அம்மா. அப்புறம் வெங்கடாஜலபுரத்தில் இருக்கக்கூடிய தனம்மா, பார்த்து பார்த்து என் பக்கத்தில் இருந்து தோள் கொடுத்து என்னை வந்து தட்டி கொடுத்து ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் கொடுத்து என் கூட பயணப்படக்கூடிய தனம்மா, வெங்கடாஜலபுரத்தில் இருக்கக்கூடிய தனம்மா, அவங்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் அம்மா. நீங்கள் எப்பவும் நல்லா இருக்கணும். அப்புறம் இன்னும் நிறைய சொல்லணும். மலேசியாவில் இருக்கக்கூடிய பழனி அம்மாள் அவர்கள் என்னுடைய எனக்கு எப்பயாவது ஒரு வாட்டி கால் பண்ணால் கூட என்னுடைய நலனில் அக்கறை முழு அக்கறை கொண்ட என்னுடைய தாய்,
இன்னும் என்னை விட வயசில் சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் கூட என்னுடைய நலனில் அக்கறை காமிச்சு என் மேலே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாசம் வச்சிருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே எனக்கு தாய்கள் தான். அது ஆண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஒரு 5 வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைங்கள், இப்படி எல்லாருமே என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். முக்கியமாக என்னடா அம்மா அவங்க அம்மாவுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லலையே அப்படின்னு நினைப்பீங்க. என்னுடைய தாய், அவங்கள பற்றி பேசினாலே எனக்கு எமோஷனல் தாங்காது. அவ்வளோ தூரம் அழுதுட்டு பேசக்கூடாது, சந்தோஷமாக அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல தான் பேசணும். தாயை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பா இல்லாமல் ஒரு குழந்தைகளை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அம்மா வளர்த்தாங்க. அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒரு நாள் மட்டும் போராது, அவ்வளோ விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லணும். அவங்க இப்போ என் கூட இல்லைனாலும் அவங்களுடைய அருளும் அன்பும் என்றைக்கும் எனக்கு என் கூட இருக்கும். என்னுடைய தாய்க்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னொரு பிறப்பு இருந்தாலும் அவங்க வயிற்றில் நான் மறுபடியும் குழந்தையாக பிறக்கணும்னு மனது நேர நினச்சிக்கிறேன், வேண்டிக்கிறேன். மற்றபடி உங்கள் எல்லாருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் தங்குங்களா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருங்க, நல்லா இருக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வராகி அம்மாவினுடைய வளர்பிறை பஞ்சமி நாளில் அன்னையர் தினத்தினுடைய வாழ்த்துக்களும் சேர்ந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.